இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான காமெடி ஃபிலிம். இந்த படத்தோட பேரு வி கேன் பி ஹீரோஸ். இந்த பிரபஞ்சத்துல பூமிக்கு வர ஆபத்தை தடுத்து மக்களை காப்பாத்துறதுக்குன்னு சில ஹீரோஸ் இருக்காங்க, அவங்கள ஹெராயிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அட்மாஸ்பியர்ல இருக்க சேட்டலைட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு சூப்பர் ஹீரோஸா அனுப்புறாங்க. இவரோட பேரு மிராக்கிள் காய், இவரோட பேரு டெக்னோ. இவங்க ரெண்டு பேரும் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும் போதுதான் அங்க ஏலியனோட மொத்த ஆர்மியும் இருக்கிறத இவங்க பார்ப்பாங்க. அந்த ஏலியன்ஸ் ஒரே அடியில இவங்க ரெண்டு பேருமே பூமிக்கு தள்ளிரும், அதை நியூஸ்ல போட்டுட்டு இருப்பாங்க. இந்த நியூஸ் இப்ப பாத்துட்டு இருக்கிறவர் தான் இந்த ஹெராயிக்ஸோட லீடர். இவரோட பேரு மார்க்கஸ் மெரனோ. இருக்க இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, அதனால இவர் ரொம்பவே கவலையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம இது அவரோட பொண்ணு, இந்த பொண்ணுக்குன்னு எதுவும் சூப்பர் பவர் கிடையாது. இந்த பொண்ணோட பேரு மிஸ்ஸி மெரினோ. இப்போ மார்க்கஸ் தன்னோட பொண்ணு கிட்ட இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சோன்னா கண்டிப்பா இந்த டீம்ல நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் மார்க்கஸ் மிஸ்ஸிய ஸ்கூல்ல விட்டுட்டு அவரோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறாரு. அங்க இவருக்குன்னு தனி ஆக்சஸ் கார்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அங்க போறதுக்கு ஸ்பெஷல் வெஹிக்கலும் இருக்கு. ஆக்சஸ் கார்டு இருந்தாதான் இவங்களால உள்ள போக முடியும். இவங்களோட பேரு மிஸ் கிரனடா, ஹெராக்ஸ் ப்ரோக்ராமோட ஹெட். இவங்க தான் ஏலியன்ஸை சமாளிக்க கொஞ்சம் ஹீரோஸை மட்டும் ஃபர்ஸ்ட் அனுப்புவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏலியனோட மொத்த படையும் பார்த்துட்டு மத்த எல்லா ஹீரோஸையுமே மார்க்கஸோட சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் அங்க போறதுனால அவங்களோட பசங்க எல்லாரையும் சேஃபா கூட்டிட்டு வர சொல்லி மிஸ் கிரனடா ஆள் அனுப்புறாங்க. அவங்க மிஸ்ஸியையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ ஒரு கம்யூனிகேட்டர் பிரேஸ்லெட் வச்சிருக்கா, அது மூலமா தன்னோட அப்பாவை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எல்லா சூப்பர் ஹீரோஸோட பசங்களையும் கொண்டு போய் சேஃப்டியா ஒரு ரூம்ல வைக்கிறாங்க. அங்க இருக்கிற மத்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு, அதை பார்த்து மிஸ்ஸி ரொம்பவே ஆச்சரியப்படுறா. இவ உட்கார்ந்துருக்கும் போது இவன் கிட்ட வீல்ஸ் அப்படிங்கிற பையன் வந்து பேசுவான். இவனோட பிரெயின் செம ஆக்டிவா இருக்கும், ஆனா இவன் வீல் சேர்ல உட்காந்துருப்பான். எதனாலனா இவனோட கால் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால அவனோட பாடி வெயிட்ட தாங்குறதுக்கு. இவனோட பேரு நூடுல்ஸ். இவன் அவனோட பாடி பார்ட்ஸ்ல எதை வேணா ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இவ பேரு ஓஜோ. இவ எதுவுமே பேச மாட்டான், ஆனா சூப்பரா வரைவா. இவ பேரு கேப்பல்லா. இவளோட வாய்ஸ் வச்சு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அவளால மூவ் பண்ண வைக்க முடியும். இதுதான் இவளோட சூப்பர் பவர். இவன் பேரு ஸ்லோமோ. இவனோட சூப்பர் பவர் ஆக்சுவலா செம ஃபாஸ்டா இருக்கும், ஆனா டைம் லூப்னால இவனோட பவர் இப்ப ரொம்பவே ஸ்லோ மோஷன்ல தான் நடந்துட்டு இருக்கும். இவனோட பேரு ஃபேஸ் மேக்கர். இவன் எந்த உருவத்தை பாக்குறானோ அதை அப்படியே அவன் ஃபேஸ்ல மாத்திப்பான், அதான் இவனோட சூப்பர் பவர். இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். அவன் ஃபாஸ்டா ஃபார்வர்ட் பண்ணுவா, இவர் ரீவைண்ட் பண்ணுவா. இதுதான் இவங்களோட பவர்ஸ். இவனோட பேரு வைல்ட் கார்டு. இவனுக்கு எல்லா பவர்ஸுமே இருக்கும், ஆனா அது எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறது அவனுக்கு தெரியாது. கடைசியா இந்த சின்ன பொண்ணோட பேரு கப்பி. இவளுக்கு ஷார்க்கோட ஸ்ட்ரென்த் இருக்கும், அது மட்டும் இல்லாம தண்ணிய கண்ட்ரோல் பண்றதுக்கான பவரும் இருக்கும். அதுக்காக எப்பயுமே ஹைட்ரேட்டடாவே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாரோட பவர்ஸையும் காமிச்சதுக்கு அப்புறம் ஃபிளாஷ் நியூஸ் வரும். ஏலியன்ஸ்க்கும் சூப்பர் ஹீரோஸ்க்கும் நடந்த சண்டையில ஏலியன் சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையுமே புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் போட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பிரசிடென்ட் பேசியிருப்பாரு, இதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு சேஃப்டி கிடையாது, நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்ல, அதனால எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியா இருங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பிளாஷ் ஆயிட்டு இருக்கும். அந்த நியூஸ் முடிஞ்சோன்னா மிஸ் கிரானடா பேசுவாங்க, நம்ம எல்லாரும் சேஃப்டியா தான் இருக்கோம், அதனால நீங்க இந்த ரூம்லயே பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் மிஸ் இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவா. நம்ம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஏலியன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் அவ ஓஜோ வரைஞ்ச டிராயிங்க காமிப்பா. அந்த டிராயிங் எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்க போறதான் அவ பண்ணிருப்பா. அடுத்ததா அவ வரைஞ்சிருக்கிறது அந்த ரூம்ல ஏலியன் வர மாதிரி, அதனால நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு மிஸ்ஸி சொல்லிட்டு இருக்கா. அவளோட பிளானுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ஆனா இவன் மட்டும் ஒத்துக்கல, ஏன்னா அவன் தான் லீடர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் இவங்க இங்க இருந்து தப்பிச்சாகணும். ரூமுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரும்போது அவங்கள டீஸ் பண்ணி ஃபேஸ் மேக்கர் வம்பிழுத்துட்டு இருக்கான். இந்த பசங்க அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களோட ஆக்சஸ் கார்டை எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அப்போ ஒருத்தன் ஃபயர் ஆலாம ஆமிக்கிறான். இதனால அங்க இருக்கிற கதவு மூடிடுது, ஏலியனும் வர ஆரம்பிச்சிருது. ஆனா இது எல்லாத்தையுமே ரீவைண்ட் பண்ணி முன்னாடி போயிடுறாங்க, அதனால அவன் அலாம் ஆன் பண்றதுக்குள்ள அவனை பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. இப்போ அந்த ரூம்குள்ள ஏலியன் வரதுக்குள்ள இந்த பசங்க எல்லாரும் வெளியில தப்பிச்சு போறாங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு நூடுல்ஸ் அவனோட உடம்ப பெருசாக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த பசங்க எல்லாரும் தப்பிச்சு போகும்போது மிஸ்ஸி தெரியாம மிஸ் கிரனடாவை இடிச்சிடுறா. இந்த பசங்க எல்லாம் தப்பிக்கிறாங்க, உடனே அவங்களை பிடிங்க அப்படின்னு அவ சொல்றா. உடனே அங்க அவங்க போற வழியில கேட் எல்லாமே மூடிடுது. அது மட்டும் இல்லாம பசங்களை சுத்தி செக்யூரிட்டி கார்ட்ஸ் வளச்சிடுறாங்க. இப்ப நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பாக்கும்போது மேல சீலிங் ஹேட்ச் இருக்கும், அதை உடச்சிட்டு நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு அங்க இருந்து செக்யூரிட்டிஸையே காத்துல மிதக்க வச்சுட்டு அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. மேல போனா அது வேற ஒரு ஃபிளோரா இருக்கும, அங்க போய் அவங்க செக்யூரிட்டி கிட்ட இருந்து எடுத்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி அங்கிருந்து வெளியே போறாங்க. அதுவும் அந்த ஸ்பெஷல் வெஹிக்கல்ல. அவங்க அப்படி வெளியில வரும்போது செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே இந்த பசங்களை பிடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. கேப்பலா அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த பஸ்ஸை பறக்க வைக்கிறா, அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த பஸ் பறக்க
இருக்கிறது கேபலாவோட பவர்னால தான். ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்ல இடிக்க போது அதுல இருந்து நூடுல்ஸ் தான் காப்பாத்துறான். இதுக்கப்புறம் எப்படியோ செக்யூரிட்டி இருந்து அந்த பசங்க தப்பிச்சு பஸ்ல போறாங்க. பஸ் ரொம்ப நேரமா பறந்துட்டு இருக்கு, கேபலாவால பாட முடியல, அவளுக்கு மூச்சு வாங்குது. அவ பாடுறது நிறுத்தினோன்ன பஸ் கீழே விழ ஆரம்பிக்குது. கீழே ஒரு லேண்ட்ல ஒருத்தவங்களோட கார்டனை போய் கரெக்டா இடிச்சு நாஸ்தி பண்ணிருது. இவங்கதான் அந்த பிளேஸ்க்கு ஓனர். இவங்களோட பேரு அனிட்டா மோரினோ. இவங்க மிஸ்ஸியோட பாட்டி. ஏலியன்ஸ் இங்க வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு, அதனால அதுக்குள்ள நம்ம இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும் அப்படின்னு குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சைடு மிஸ் கிரனடா பசங்க எங்க போனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிஸ்ஸியோட பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ண சொல்றாங்க, ஏன்னா அது ஒரு கம்யூனிகேட்டிங் டிவைஸ். இங்க அனிட்டா மோரினோ எல்லா குழந்தைங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இது வரைக்கும் இவங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் இவங்க தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஹீரோஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது இவங்களோட ஒர்க். அதனால அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அவங்களோட பவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க ட்ரைனிங் கொடுக்கறாங்க. ஒரு சைடு மேல சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாம அவங்க அவங்க இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க ஒரு சைடு மிஸ்ஸி என்னால நல்ல லீடரா இருக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு அவங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க உன்னோட அம்மா ஒரு நல்ல லீடரா தான் இருந்தாங்க, அவங்களுக்குன்னு எந்த சூப்பர் பவர்ஸும் கிடையாது, ஆனா மொத்த டீமையும் வழி நடத்தினது அவங்க தான், அதனால கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வழியா ட்ரைனிங் முடிஞ்சிருது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே ஏலியன்ஸ் அங்க வந்துடுறாங்க, அதனால பசங்க எல்லாரையும் வேற ஒரு வழியில அனுப்பி வைக்கிறாங்க. பசங்க போனோன்னா ஏலியன்ஸ் வந்து அனிதாவையும் பிடிச்சிட்டு போயிருது. இப்போ இவங்க எல்லாரும் ஒரு டனல் வழியா வெளியே போயிட்டு இருப்பாங்க. அங்கிருந்து எப்படி வெளியே போறது அப்படின்னு மிஸ்ஸி தான் கைட் பண்ணிட்டு இருப்பா. அவங்க அப்படி போறப்ப ஏலியன்ஸ் கிட்ட இருந்து நம்ம உலகத்தை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே போறாங்க. அதுக்கு நம்ம பளபளப்பான காஸ்டியூம் எல்லாம் போடக்கூடாது, ஏன்னா ஏலியன்ஸ் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம சிட்டிக்கு வெளியில தான் அவங்களை கொண்டு வரணும், அப்பதான் பில்டிங்ஸ்க்குலாம் எதுவும் டேமேஜ் இல்லாம இருக்கும் அப்படின்னு பேசிட்டு வராங்க. இவங்க வெளியே வந்தோடனே மிஸ்ஸி டேபை காமிச்சு வைல்ட் கார்டு கிட்ட அவளோட பிளானை சொல்றா. அதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு வைல்ட் கார்டு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்ததா ஓஜோ வரைஞ்சிருக்கிறது இந்த இடத்துக்கு ஏலியன் வந்திருக்கு முன்னாடி அப்படின்னு. அதோட ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிச்சு இவங்க எல்லாரும் அதுக்குள்ள ஏறி தப்பிக்கலான்னு போவாங்க. ஸ்லோமோ மட்டும் ரொம்பவே ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு இருப்பான். ஏலியன்ஸ் பிடிக்க வந்துடும், அப்ப நூடுல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணி அவனை உள்ள இழுத்துருவான். கப்பி அதோட ஸ்விட்ச் ஆன் பண்ணி அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இது மூலயமா இவங்க ஏலியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் போய் ஏதாவது ஆபத்து இருக்கான்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி போவாங்க. அங்க இருக்கிற எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும், அது மட்டும் இல்லாம ரொம்பவே பெருசாவும் இருக்கும். இந்த டைமிங்ல வீல் தான் ஒரு சூப்பரான ஐடியா கொடுப்பான். மிஸ்ஸியோட பிரேஸ்லெட்டை வச்சு நம்ம அம்மா அப்பாவெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், அந்த சிக்னல் எங்கேருந்து வருதோ அதை நம்ம ட்ரேஸ் பண்ணி போவோம் அப்படின்னு ஐடியா கொடுப்பான். அதை ட்ரேஸ் பண்ணி இவங்க எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. இவங்க போற வழியில அந்த இடத்துல இருந்து நிறைய விழுதுகள் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதை டெம்பரவரியா கேப்பலா ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு வழியா அந்த டோர் இருக்க சைடு போயிருவாங்க. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா பெரிய பிரமிட் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கும். அந்த இடத்துல பிரசிடென்ட்டும் அவர் கூட சில ஆட்களும் வந்திருப்பாங்க. இது என்ன 1 hourல பூமிக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பசங்க கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணி போறாங்க. அவங்க போறப்ப கரெக்டா கிரனடா அங்க வந்துடுறா. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு இன்னும் வசதியா போச்சு அப்படின்னு கிரனடா பேசிட்டு இருக்கா. அவ பேசிட்டு இருக்கும் போது ஓஜோவோட டிராயிங்க வீல்ஸ் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான், ஏன்னா கிரனடாவும் அவ கூட இருக்கிற பிரசிடென்ட் இவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் தான். அவங்களுக்கு பின்னாடி இப்ப அந்த விழுதுகள் மாதிரி வர ஆரம்பிக்குது. இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம கப்பியோட வாட்டர் பாட்டில வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ பசங்க இருக்கிற அதே சுச்சுவேஷன்ல தான் பேரண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்க என்ன பவர் யூஸ் பண்ணாலும் அந்த டோரை உடைக்கவே முடியாது. இவங்க அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஏலியன்ஸ் வந்து இன்னொரு யாரையோ உள்ள அனுப்புது. அது அங்க இருக்கிற எல்லாத்தையும் புரட்டி போட்டுட்டு இருக்கு. அங்க இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இது ஏதோ ஏலியன் தான் அப்படின்னு பார்த்தா டவல் எடுத்துட்டு பார்த்தா அது அனிதா. இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் பண்ணவங்க. அவங்க அங்க வந்ததுமே நான் இவ்வளவு நாள் கத்து கொடுத்த பாடம் எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு தான் அவங்களை திட்டிட்டு இருக்காங்க. அதே சைடு இங்க மிஸ்ஸி ஒரு பிளான் பண்றோம், நம்மளால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது, நமக்கு ஃபியூச்சர் கிடையாது இனிமே அப்படின்ற மாதிரி ரொம்ப சேடா பேசிட்டு இருக்கா. இதை கேட்டு மத்த எல்லா கிட்ஸுமே ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிடுறாங்க, எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பசங்களோட கண்ணீரையும் சேகரிச்சு அதை கப்பி கிட்ட கொடுக்கறாங்க. அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த டோருக்கான கீயை உருவாக்கிடுறா. அது மூலயமா அவங்க அதுல இருந்து வெளியில வந்துடுறாங்க. இன்னும் 18 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் தடுத்தாகணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. ஆனா வைல்ட் கார்டு வெளில வந்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸை தான் காப்பாத்தணும், அதுக்கப்புறம் இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். நீ லீடரா இருந்தனாலதான் இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு ரெண்டு குரூப்பா இவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. மிஸ்ஸியோட குரூப் அந்த பிரமிடை எப்படியாவது தடுக்கணும்னு போராடுறாங்க. வைல்ட் கார்டும் ஃபேஸ் மேக்கரும் அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அப்படி அவங்க போகும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கிரனடா யூஸ் பண்ண பாக்குறா. எதனாலனா வைல்ட் கார்டுக்கு இன்னும் அவனோட பவர்ஸ கண்ட்ரோல் பண்ண தெரியாது, அதனால நம்ம அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அவனை போய் பிடிச்சிட்டு வந்துடுறா. வைல்ட் கார்டு அவனோட பவரை யூஸ் பண்ண பாக்குறான், ஆனா ஃபெயில் ஆயிரும். அவனை தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சு எல்லா பிளான் என்ன அப்படின்ற
மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் ரொம்பவே காமெடியா பதில் சொல்லிட்டு இருப்பான். ஒரு சைடு மெஸ்ஸி குரூப் கரெக்டா பிரமிட் இருக்க ரூமுக்கு வருவாங்க. அங்க நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து சமாளிப்பாங்க. அதுல கப்பி மட்டும் அமைதியா இருப்பா. மிஸ்ஸி அவளோட ஷார்க் பவரை யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னோன்ன அவ ஒராளா அங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸையுமே துவம்சம் பண்ணிருவா. அது மட்டும் இல்லாம வீல் அப்படிங்கிறவன் அவனோட வீல் சேரை வச்சு அங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸையுமே அடிச்சிருவான். அங்க இருந்த எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸையும் அடிச்சு போட்டோன்னா அவங்க பின்னாடி அந்த விழுதுகள் வந்துடும். மேல இருந்து ஹேண்ட்கப்ஸ் எடுத்து அங்க இருந்த எல்லா பசங்க கையிலையும் போட்டுருவாங்க. ஆனா அந்த ட்வின்ஸ் இதை ஃபாஸ்டா ரீவைண்ட் பண்ணி முன்னாடி போயிருவாங்க. அவங்க ஹேண்ட்கப்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து அவங்க கை காலிலே மாட்டி விட்டுருவாங்க. அந்த ரூம் குள்ள போறதுக்கான கீ செக்யூரிட்டி கிட்ட தான் இருக்கும். அதையும் ரீவைண்ட் பண்ணி அவங்க எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க எப்படியோ அந்த பிரமிட் இருக்க ரூம் குள்ள போயிருவாங்க. இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத பாத்துட்டு இருப்பாங்க. அது பயங்கர எனர்ஜியோட இருக்கும். இவங்க அப்படி பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஓஜோ வந்து ஃபர்ஸ்ட் டைமா வாயை திறந்து பேசுவா. நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உங்க டீம் ஒர்க் வேலைக்கு ஆகல, நான் ஏலியன் தான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் மிஸ்ஸி சொல்லுவா, நீ ஏலியன்னு எனக்கு எப்பவோ தெரியும் அப்படின்னு. இது எல்லாமே இவங்க போட்ட பிளான் தான். டனல்ல இருந்து வெளில வரும்போது மிஸ்ஸி இதை தான் வைல்ட் கார்டு கிட்ட காமிச்சிருப்பா. நீ வரைஞ்ச டிராயிங்ல நீயே ஏலியன் அப்படின்றத காட்டி கொடுத்து அதனால இது எல்லாமே எங்களோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி மிஸ்ஸி சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம வைல்ட் கார்டு அவனோட பவர்ஸ் கரெக்டா இப்ப யூஸ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றா. அவனை பிடிச்சு வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க கிரனடா அது அவன் கிடையாது, அது ஃபேஸ் மேக்கர். அவனோட ஃபேஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணிருப்பான். ஒரு சைடு வைல்ட் கார்டு அவனோட பிரெயினை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஸ்விட்சை டீஆக்டிவேட் பண்ணிருவான். இதை பார்த்துட்டு கிரனடாவும் அவங்களோட ஆளுங்களும் வைல்ட் கார்டு பிடிக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவனோட பவர்ஸை இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனால எல்லா பவர்ஸையுமே யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையுமே பிடிச்சிருவான். ஒரு வழியா அந்த இடத்துக்கு ஃபேஸ் மேக்கரும் வந்து சேர்ந்துருவான். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு டீம். இருந்தாலும் ஓஜோ இவங்களை விடமாட்டா. அவ டிராயிங் பண்ணதுல நிறைய ஏலியன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் வெளியே அனுப்புவா. அந்த எல்லா ஏலியன்ஸையுமே இந்த பசங்க ஒன்னா சேர்ந்து சமாளிப்பாங்க. கப்பி பிரமிட்ல இருக்கிற லிக்விட் மெட்டலை தான் அவளோட தண்ணிக்கு பதிலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கா. லாஸ்டா ரெண்டு மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நூடுல்ஸோட பவரை யூஸ் பண்ணி அந்த டிராயிங் டேபை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு மிஸ்ஸி பிளான் பண்ணுவா. அப்படி பிளான் பண்ணி நூடுல்ஸோட ஹெல்ப்போட ஆப்போசிட் சைடு போகும்போது அவ கீழே விழுந்துருவா. ஆனா எப்படியோ நூடுல்ஸ் அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திடுவான். ஒரு சைடு வீல்ஸ் அந்த பிரமிட்குள்ள செலுத்துறதுக்கான மதர் போர்ட ஃபேக்கா மாத்திருப்பான். அதை எப்படியாவது பிரமிடோட ஒரு சைடு வைக்கலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணும்போது ஓஜோ அதை கீழே தட்டி விட்டுருவா. அது ரொம்பவே ஹைட்டா இருக்கும், நூடுல்ஸாலையும் அதை எடுக்க முடியாது. அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி வர்றதுக்கான ஒரே ஆளு ஸ்லோமோ மட்டும்தான். அவன் உள்ள விழுந்துருவான். இந்த இடத்துல கரெக்டா வைல்ட் கார்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை மேல தூக்கிட்டு வந்துருவான். இதுக்கப்புறம் நூடுல்ஸ் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஃபேக்கான மதர் போர்ட அந்த பிரமிட்குள்ள இன்சர்ட் பண்ணுவான். இருந்தாலும் பிரமிட் டேக் ஓவராக ரெடி ஆயிரும். என்னடா அப்படின்னு பார்த்தா அது திடீர்னு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வெளியில வரும். இதை பார்த்து இந்த பசங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் ஓஜோ எல்லாத்தையுமே சொல்லுவா, இது எல்லாமே நாங்க கிட்ஸுக்கு கொடுக்கற ட்ரைனிங். ஏன்னா நாங்க ஃபியூச்சர்ல கிட்ஸை தான் நம்புறோம். அவங்க தான் நல்ல டீமா வர்க் பண்ணி உலகத்தை காப்பாத்த முடியும். அதனாலதான் ஏலியன் உலகத்துல இருந்து நாங்க இதை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஓஜோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. இதுக்கு கிரானடாவும் பிரசிடென்ட்டும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நீங்க ஒரு நல்ல டீமா வர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரியஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அன்டில் தென், டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.